ஒரே நாளில் 95 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் விமான சேவைகளை முடக்கும் வகையில் தொடரும் வெடிகுண்டு மிரட்டலின் பின்னணி என்ன? விமானங்களுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள். எப்பொழுது என்ன நடக்கும் என உயிரை கையில் பிடித்து கொண்டு பயணிக்கும் விமான பயணிகள் தூக்கத்தை இழந்து ரோந்து பணியை தீவிரப்படுத்தி உள்ள பாதுகாப்பு படையினர். விமான பயணம் இயல்பு நிலைக்கு திரும்புமா? என்ன நடக்கிறது? நெல்லையில் கடந்த சில நாட்களுக்கு பயணிகள் விமான சேவைகளை முடக்கும் வகையில் தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களில் மட்டும் 175 விமானங்களுக்கு இதுபோல வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. வியாழக்கிழமை ஒரே நாளில் மட்டும் 95 விமானங்களுக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஏர் இந்தியா, விஸ்தாரா, எண்டிகோ ஆகிய விமான நிறுவனங்களில் தலா 20 விமானங்களும் ஆகாசா ஏர் நிறுவனத்தின் 14 விமானங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளன. அவை அனைத்தும் புரளி என்பது தெரிய வந்துள்ளது. வெடிகுண்டு சோதனைகள் காரணமாக விமானங்கள் தாமதமாக கிளம்புகின்றன. இதனால் விமான பயணிகள் உரிய நேரத்திற்கு தங்களின் பயணத்தை திட்டமிட முடியவில்லை. சமூக விரோதிகள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தியே இத்தகைய மிரட்டல்களை விடுவித்து வருவது டெல்லி போலீசாருக்கு சவாலாக மாறியிருக்கிறது. டெல்லியில் மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு பகுதிகளின் விமான சேவைகளுக்கும் இத்தகைய அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு முறை மிரட்டல் வந்த போதும் அதனை அலட்சியப்படுத்தாமல் பாதுகாப்பு முகமைகளின் சார்பில் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விமான நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கும் கும்பல் போலீசில் சிக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தொடர்கதையாகி வரும் வெடிகுண்டு மிரட்டலால் விமான நிறுவனங்களுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம் எப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பும் என விமான பயணிகள் ஏக்கத்துடனும் அச்சத்துடனும் பயணித்து வருகின்றனர்.